இப்போ வந்து பூ முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு நாள் வந்து பறிச்சோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பூ முடிக்கிறோம். அப்படியும் பாருங்க, காலையில் இப்போ வந்து 7:30 ஆகுது. பாருங்க டோட்டலாக இதனோட மொட்டு சைஸ் பார்த்திங்க உடனே எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க செம்மறையான சைஸாக இருக்குது. இந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம வர வைக்கணும்னா முக்கியமாக நம்ம அடி உரம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்து அதிகப்படியான மருந்துகள் வந்து கண்டிப்பாக நம்ம தெளிக்கல. ஒரு சில முகங்க வந்து நம்ம இந்த மாதிரினா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில முகங்கள் வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம இன்னும் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் நார்மலாக வந்து பூ வந்து நல்லா வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க வெள்ளை 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 வெள்ளையாக அருமையாக இருக்குது. நார்மலாக எல்லா செடியிலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த செடி பார்ப்போம். மட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எல்லா செடிகள்லையுமே வந்து செம்மறையான மொட்டுகள் வந்து வரும் இந்த வெயில் சீசனில். அதாவது இது எல்லாமே ஈல்டு முடிஞ்சிருச்சு, முடிகிற ஸ்டேஜ். நம்ம அடுத்து வந்து நம்ம இன்னும் ஆகாது, சும்மா அந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத மொட்டுக்கெல்லாம் கீழே வந்தோம். நார்மலாக வெயில் சீசனில் நாம் கட் பண்ணோன்னாவே இந்த மாதிரியான நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த செடி பார்ப்போம். மேக்ஸிமம் சிறிய ரொம்ப சின்ன செடியாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில செடிகளில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம மருந்து அடிக்காமல் இருந்தோம்னா ஒரு சில செடிகளில் வந்து நம்மளுக்கு வந்து பூ கருகள் வந்து ஆரம்பிக்கும். அதாவது காம்பல்கள் நம்ம காட்டுறோம் பாருங்கள், காம்பல்கள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பாருங்க இந்த பூவில் தான் நம்மளுக்கு வந்து காம்பழுகு அழுகுன மாதிரி இருக்கு. பாருங்க இதுதான் காம்பழுகள் நோய். அதாவது பூ வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாருங்க இதெல்லாம் இருக்குது காம்பழுகள் நோய். ஏன்னா இது ஏன் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வந்து முடிகிற ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் பண்ணலை. இது கொஞ்சம் நம்ம வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணலை. அதனால் ஒரு சில செடிகளில் வந்து நம்ம வந்து இந்த காம்பழுகள் நோயை நம்ம பார்க்கலாம். இது வராத நாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சின்ன மொட்டுக்கல் அதை மாதிரி எந்த மாதிரியான மொட்டுக்கள் பாருங்க, இந்த மாதிரியான மொட்டுக்கல்லே நம்ம வந்து அந்த காம்பல்கள் நோய்க்கு வந்து நம்ம மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிடணும். அப்படி பண்ணோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். காம்பல்கள்ன்ற பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாத மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து அந்த காம்பல்கள் நோய் வராமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல வருவோம். இவ்வளோ ஒரு சின்ன செடியாக இருந்தால் கூட குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு நல்ல என்ன சொல்கிறது செம்மறையான ஈல்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்க ரொம்ப குட்டி செடி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. மொட்டுக்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சின்ன சின்ன மொட்டுக்கள் தான், ஆனால் சைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் இப்போ வந்து 7:30 இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அதே போல் ஈவினிங்காக பார்த்தீங்க அப்படின்னா செம்மறையான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மொட்டுக்களும் வந்து ரொம்ப அதிகப்படியான சைஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது எங்களோட மருந்து விடைபெறுவது உங்களை. எஸ் எஸ், நன்றி, வணக்கம்.